அரைச்சதெல்லாம் இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கப் அளவு பால் கிடைச்சிருக்கு. இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஒரு கப் அளவு பசும்பால் சேர்த்துக்கலாம். திக்காகரவரின் கை விடாம கலந்துக்கலாம். நாலு டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காவ தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு திக்கானோன ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இத ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். மேல கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்தியான கோதுமை பால் கஞ்சி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ.